பாபர் மஸ்ஜித் போல கியான் பாபி பள்ளிவாசல் விஷயத்தில் ஏமாற மாட்டோம் அகில இந்திய இமாம் கவுன்சில் எச்சரிக்கை வாரணாசி கியான் பாபி பகுதியில் உள்ள மசூதியின் பின்பக்க சுற்றுச்சுவரின் வெளியே ஒரு பெண் தெய்வத்தின் உருவம் இருப்பதாகவும் அங்கு தினமும் பூசை செய்ய அனுமதிக்க வேண்டும் என டெல்லியைச் சேர்ந்த சிலர் வழக்கு தொடுத்தார்கள் இதுபற்றி பள்ளிவாசலின் சம்பந்தப்பட்ட வெளிப்புற சுற்றுச்சுவரை ஆய்வு செய்து வேடிக்கை கெடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய இருதரப்பு வழக்கறிஞர்களை கொண்ட குழுவை அமைத்தது உள்ளூர் சிவில் நீதிமன்றம் ஆனால் நீதிமன்ற உத்தரவுக்கு புறம்பாக பள்ளிவாசலின் உள்ளேயும் ஆய்வு செய்து வீடியோ எடுக்க முயன்றார்கள் இதை முஸ்லிம் தரப்பு கடுமையாக ஆட்சேபனை தெரிவித்தது பதற்றம் ஏற்பட்டதால் அன்று பள்ளிவாசலுக்குள் நுழைவது நிறுத்தப்பட்டது மறுநாள் முஸ்லிம் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டதா நிவாரணம் கிடைக்கவில்லை அடுத்து ஏராளமான போலீசாரை குவித்து பள்ளிவாசலுக்குள் நுழைந்து வீடியோ எடுத்தார்கள் பள்ளிவாசல் குளத்துக்குள் சிவலிங்கம் இருப்பதாக விஹெச்பி தரப்பு அறிக்கை கொடுத்து மீடியாவுக்கும் பேட்டி கொடுத்தது உடனடியாக பள்ளிவாசல் வளாகத்தில் யாரும் நுழையாதபடி சீல் வைக்கவும் மேற்படி சிவலிங்கத்தை பாதுகாக்கும்படியும் சிவில் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது குளத்தில் சிவலிங்கம் என கூறுவது தொழுகைக்கு செல்பவர்கள் கை கால் முகம் கழுவ பயன்படுத்தும் ஹவுதி என்ற சிறிய நீர்த்தொட்டி என கூறப்படுகின்ற நிலைகள் இச்செயலை கண்டித்து இந்தியா முழுவதும் இஸ்லாமிய அமைப்புகள் நீதி வேண்டி பல்வேறு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி பாலக்கரை ரவுண்டானா பகுதியில் அகில இந்திய இமாம் கவுன்சில் சார்பில் கியான் பாபி மஸ்ஜிதிற்கு நீதி பேட்டி மாவட்ட தலைவர் கபூர் இமாம் மண்பையை தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டன உரையை மாநில தலைவர் அபூர்தீன் இமாம் மண்பையி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நிர்வாகி சஃபியுல்லா ஆகியோர் வழங்கினர் ஆர்ப்பாட்டத்தில் 1991 ஆண்டின் ஆலய வழிபாட்டின் சட்டப்பிரிவை மத்திய அரசு மதித்து நடத்த வேண்டும் என கோஷமிட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தலைவர் அபூர்தீன் இமாமத் மண்பையி அவர்கள் கூறுகையில் மிகுந்த கண்டனத்திற்குரியது இன்னைக்கு தேசம் முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகள் இதை வலிமையாக வன்மையாக கண்டிக்கின்றார்கள் அதே வழியிலேயே ஆல் இந்திய இமாம்ஸ் கவுன்சிலும் இந்த நீதிமன்றத்தை பிரத்யேகமாக வாரணாசி நீதிமன்றத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே வாரணாசியிலே அமைந்திருக்கின்ற கியான்வாபி மஸ்ஜிதுக்கு எதிரான இந்த வழக்கை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் உடனடியாக ரத்து செய்துவிட வேண்டும் என்பதை ஆல் இந்திய இமாம்ஸ் கவுன்சில் சார்பிலே நீதிமன்றங்களுக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம் கியான்வாபி மஸ்ஜிதுடைய விஷயத்தில் பாபரி மஸ்ஜிதை போன்று நாங்கள் ஏமாந்துவிட மாட்டோம் இனி ஒரு மஸ்ஜிதை இழந்துவிட மாட்டோம் கண்டிப்பாக எந்த ரூபத்தில் கியான்வாபி மஸ்ஜிதை நெருங்கினாலும் சட்டப்பூர்வமாக ஜனநாயக பூர்வமாக நாங்கள் மஸ்ஜிதை பாதுகாப்போம் சங்க பரிவார பாசிசத்துடைய சதிகளை முறியடிப்போம் என்பதை இந்த போராட்டத்தின் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்